ஹாய் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டவுட் டாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவோம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு தப்பான பார்ட்னர் கூட இருக்கோம் அவங்க வந்து நம்மளை நல்லா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு விளையிடலாம் அப்படின்னா நம்மளால் விளக முடியாது நம்ம எமோஷ்னலாக அவங்க கூட கனெக்ட் ஆனதுனால அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை அதாவது அவங்க இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஒருத்தவங்க கூட நீ எங்கே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டு அவங்ககிட்ட இருந்து எப்படி தூரமாக போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகுறது மட்டும்தான் நீங்கள் ஒரு தவறான பர்சன் கூட எமோஷ்னலாக அட்டாச் ஆனீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த கண்ட்ரோலுமே அவங்ககிட்ட தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி பவர் அவங்ககிட்ட தான் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணவே முடியாது அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்கள பண்ண சொச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது அவங்களை ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க அது ஃபிசிக்கலாக இருக்கலாம் ஃபினான்ஷியலாக இருக்கலாம் என்ன விஷயத்துக்காக வேணாலும் உங்களை ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் எமோஷனலாக கூட கனெக்ட் ஆனதுனால அவங்க என்ன கேட்டாலும் ப்ளைண்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளால் ஏன் எமோஷ்னலாக இவங்கக்கிட்ட இருந்து செப்பரேஷன் ஆக முடியல அப்படிங்கிறதுக்கான ரூட் காஸ் அந்த ரீசனை கண்டுபிடிக்கணும் சில பேருக்கு வந்துட்டு இவ் அவன் வந்து உண்மையாக டாக்ஸிக்காக இருப்பான் இல்லை டாக்ஸிக்கான பொண்ணாக இருப்பாங்க ஒருவேளை இவங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர் இழந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் சில பேருக்கு லோன்லியாக இருக்குது தனியாக இருக்கிறது பயமாக இருக்கும் அதனாலேயே டாக்ஸிக்காக பரவாயில்லை இவங்க கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தோணும் சில பேருக்கு அவங்க வந்து ஒரு இந்த இம்பல்சிவ் அன்பு அன்பு கொடுப்பாங்க அது ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அவங்க இவங்கள மாதிரி ஒரு பாட்னர் கிடைக்கல அப்படின்வாங்க இன்னும் ஒரு நாள் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தூக்கி போடுவாங்க ஸோ அந்த இம்பல்சிவ் அன்புக்கு வந்து நீங்கள் அடிமையாக இருப்பீங்க ஸோ ரூட் காஸ் என்ன நீங்கள் யார் நீங்கள் யார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்கணும் ஸோ பேசிக்காக என் எதனால் என்னால் இவங்க செப்ரேஷன் செப்பரேஷன் ஆக முடியல அப்படிங்கிற ரீசனை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான ஆன்சர் கிடைக்கும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் ஸ்டெப் நம்பர் டூ உங்கள் லைஃபோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியாக தான் லைஃபோட பர்பஸாக இருக்கும் எனக்கு லைஃபோட பர்பஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேருக்கு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃபுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் அது வந்து லைஃபோட பர்பஸ்க்குள்ளே தான் வரும் இல்லை என் கூட ட்ராவல் பண்ணுற அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பிடிச்சதை மட்டும் தான் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்றும் கூட பண்ணலாம் நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க கூட நான் எமோஷனலாக கனெக்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு தப்பான இடத்துல இருக்கீங்க ஸோ நீங்கள் எமோஷனலாக ட்ரீ அட்டாச்சில செப்பரேட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும் இருந்து நீங்கள் தள்ளி இருப்பீங்க அவங்கவுங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது உங்களோட ஹாப்பினஸ் கிடைக்கும் நீங்கள் பிடிச்ச விஷயத்த ஈஸியாக யாரோட தலையீடு இல்லாமல் உங்களால் பண்ண முடியும் அதையும் தாண்டி இல்லை நீங்கள் வந்து ஒரு தப்பான பர்சன் கூட இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க ஆனாலும் உங்கள் கூட ஒரு தப்பான பர்சன் இப்போ இல்லை அப்படிங்கிறத நீங்கள் திருப்தியாக இருக்கலாம் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கொஷ்டின் இருக்கும் ப்ரோ நான் தப்பானவங்க கூட தான் எமோஷ்னலாக அட்டாச் ஆகியிருக்கேன் ஆனாலும் என்னால் ஏன் அவங்கக்கிட்ட இருந்து செப்பரேட்டாக வர முடியல அப்படின்னா இந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டோட ஃபியூல் என்ன அப்படின்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அன்பு அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு டைமில் கிடைக்கிற அந்த லவ் மட்டும்தான் அவங்கள தொடர்ந்து அவங்களோட அட்டாச்மெண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபியூலாக இருக்க முடியும் ஓகே ப்ரோ என்னால் ஏன் செப்பரேட் ஆக முடியலை அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுடைய ஈகோ அதாவது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லை ஆமாம் நான் தப்பானவங்க பர்சனை கூட தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணவாது அதுக்கு பதிலாக என்னை லவ் பண்ணுற ஒரு பர்சன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு தோணும் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து தூரமாக நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு பாயிண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு ஸ்பார்க் அடித்து உங்களுடைய ஈகோவை டச் பண்ணி விட்ருவாங்க ஸோ நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து அவங்க கூட அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே ப்ரோ நான் எமோஷ்னல் இவங்க கூட செப்பரேட் ஆகணும் அதுக்கு நான் அவங்கள கேர் பண்ணக்கூடாதா இல்லை அவங்க கூட பேசவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது அதுக்கு பதிலாக உங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம என்ன காரணத்துக்காக இவங்க கூட எமோஷ்னல் அட்டாச் ஆகிருக்கோம் இவங்க கூட எமோஷ்னல் அட்டாச் ஆனதுனால நம்ம என்னெல்லாம் இழந்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க இல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட எமோஷ்னலாக செப்பரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லை அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் ஸ்டே அவே ஆக ஆரம்பிச்சுருவீங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் நீங்கள் கூட எமோஷ்னலாக தொடர்ந்து கனெக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும் இவங்களை வந்து நம்ம லைஃப்பில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே இல்லை அப்படிங்கிற அந்த பயம் இவங்கள யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு பிலீவ்னஸ் ஒரு பிலீவ் சிஸ்டம் இருக்கும் இந்த உலகத்தில் அப்பா அம்மாவை தவிர எல்லாத்தையும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு நேச்சரான விஷயம் ஸோ அதனால் இவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பிலிவிங் சிஸ்டத்தை முதல்ல தூக்கி தூரம் போடுங்க கண்டிப்பாக உங்களால் எமோஷ்னலாக எந்த ஒரு கூடையும் செப்பரேட்டாக ஆக முடியும் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரே நாளையில் நான் எமோஷனாக அவங்க கூட செப்பரேட் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கெலாம் டைம் எடுக்கும் ஆல்ரெடி நீங்கள் அவங்க கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்துளுடைய அவங்களுடைய பேசுகிறது பழகிறது எல்லாமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோட பிஹேவியராக மாதிரி இருக்கும் ஒரு பிஹேவியரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாளெல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக மினிமம் ஒரு த்ரீ மந்த்தாவது ஆகும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸாக ஆகும் ஸோ நான் வந்து ஒரே நாளில் அவங்க கூட எமோஷ்னலாக செப்பரேட் ஆகி இன்னொரு லைஃபை பார்த்துருவேன் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் வேறு ஒரு விஷயத்தில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை செலுத்தணும் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த பர்சன் அது பொண்ணாக பையனோ தப்பான பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் ரெண்டாவது உங்கள் ஈகோவை செருப்பாலேயே அடித்து நீ மூடிக்கிட்டு ஒரு மூளையில் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் தூங்க வைக்கணும் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் எமோஷ்னலாக செப்பரேட் ஆக முடியும் அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் முக்கியமாக உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் நான் தப்பு பண்ணுறேன் இவங்க என்னோடய லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ண விடலை என்னோடய லைஃபை வந்து இவங்க வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களை நீங்கள் நம்பணும் உங்களுடைய ஈகோவை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க உங்களுடைய ஈகோவை செருப்பாலேயே அடித்து துரத்தி விடணும் இல்லை அப்படின்னா மூடிக்கிட்டு ஒரு மூணு மாதமாவது தூங்க வைக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு அவேர்னஸ்ஸாவது இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலில் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்